பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் அந்த பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிமையான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று உம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளோடு நீரே பிரத்யட்சமாய் பேசும். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனம் பலன் கொடுக்க கிருபை தாங்கப்பா. நீரே இடைபடும், உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. சாது சுந்தர்சிங் என்ற தேவ மனிதர், இவர் 200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர், இப்போது உயிரோடு இல்லை. இவர் தன்னுடைய நண்பரோடு பகல் முழுவதும் கிராமத்துக்கு ஊழியத்திற்காக சென்றார். இரவு தங்குவதற்காக ஒரு நண்பருடைய வீட்டிற்கு சென்றார். இவரோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நண்பரும் இவரும் சேர்ந்து அந்த வீட்டில் தங்கினார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் ஓனர் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஏன்னா இங்கே பாம்பு வரும், அப்படியாக சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். இவர் கூட சென்ற அந்த நண்பர் வெளியே படுத்தார். சாது சுந்தர் சிங் அந்த மனிதர் உள்ளே அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அங்கு பாம்பு வரும்னு சொன்னதுனால அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு நண்பர் சென்றார் அல்லவா, அவருக்கு ரொம்ப பயம், அவருக்கு தூக்கமே வரல. அப்போ ஜன்னல் வெளியாய் சாது சுந்தர் சிங்கை பார்த்தார். அவர் அப்பொழுதும் முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தார். நேரம் விடியற்காலை ஆயிற்று. அப்பொழுதும் அவர் அங்கு பார்த்த பொழுது அவர் முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்ததை பார்த்தார். அதன் பின்பு காலை ஆனவுடன் அந்த நண்பர் சாது சுந்தர் சிங் அவரிடம் கேட்டார், ஐயா, நான் உங்களுக்கு உதவியாக இந்த ஊழியத்திற்கு வந்தேன், எனக்கே அவ்வளவு டயர்டாக இருக்குது, உங்களுக்கு டயர்டாக இல்லையா? நீங்கள் இரவு முழுவதும் முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள், விடியற்காலையில் நான் பார்த்த பொழுதும் அப்படியே நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன், உங்களுக்கு டயர்டாக இல்லையா அப்படின்னு கேட்டார். அவர் சாது சுந்தர் சிங் ஒரே ஒரு பதிலை அழகாக சொன்னார், எனக்கும் டயர்டாக தான் இருந்தது, ஆனால் முதல் அரை மணி நேரம்தான் அந்த போராட்டம், பின்பு நான் அப்பாவுடைய கையை பிடித்து விட்டேனானால் என்னை அவர் பலப்படுத்தி விடுவார் என்பதாய். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மாலும் சில வேளைகளில் ஜெபிக்க முடியாதபடி பல போராட்டங்கள், பல டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். நாம் அப்படி போராட்டங்கள் வந்தவுடனே ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணராமலேயே ஜெபத்தை முடித்து விடுகிறோம். அந்த வெளிச்சமாகிய கர்த்தரை நம்ம பிடிச்சிட்டோம்னா இருளுக்கு இடம் இல்லை, போராட்டங்களுக்கு இடம் இல்லை, அவரோடு உறவாடி மகிழ முடியும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக வைத்தா நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இருளான இடத்துல நீங்கள் டார்ச் லைட் அடித்தீங்கன்னா என்னாகும்? அந்த இருள் விலகிவிடும். அந்த வெளிச்சம் அங்கே படும்போது இருள் தானாய் விலகும் இல்லையா? அதே போல தான் இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பாவ இருள் நம்மை விட்டு விலகும், நாமும் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவோம். 1 கொரிந்தியர் 3:16 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், உங்களில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஸோ உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். ஸோ அதில் எந்த வியாதிகளுக்கும் இடம் இல்லை, எந்த இருளின் வல்லமைக்கும் அதில் இடம் இல்லை. யோவான் 1:9 நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. அவர் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர், பாவ இருளை விளக்குகிறவர்.
யோவான் 1:12 நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் எப்பொழுது வருகிறது என்பதாய் நாம் பார்க்க முடிகிறது. சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதாய் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து, அதாவது என்னுடைய பாவங்களுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நான் சுமக்க வேண்டிய நிந்தனைகளை, நான் சுமக்க வேண்டிய அவமானங்களை தான் அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார் என்று நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம் என்னிடத்துல இப்போ இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? லூக்கா 15:11-24 உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுக்கின்றான். அவன் கேட்டதில் ஒன்றும் தவறில்லை. தன்னுடைய அவகாசத்தை அவன் கேட்கின்றான், பெற்றுக்கொள்கின்றான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். அதாவது தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் தகப்பனோடு இருக்க விரும்பவில்லை, தகப்பனை விட்டு தூரம் போகிறான். தான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போகின்றான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் பன்றிகளை மேய்க்கும்படி அவனுக்கு கொடுக்கின்றான். அவனுக்கு அந்த வேலை, பன்றிகளை மேய்க்கிற வேலையை தான் அவனுக்கு கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசைப்படுகின்றான். அது கூட அவனுக்கு அங்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு அப்போதான் புத்தி தெளியுது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்கு பசியினால் சாகின்றேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டு அவன் அப்பொழுது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்பி செல்கின்றான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. அவன் பன்றிகளை மேய்த்து கொண்டு அந்த நாற்றம் எடுக்கிற சூழ்நிலையில தான் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாடியெல்லாம் அப்படி வளர்ந்திருக்கும். அகோர தோற்றமுடையவனாய்தான் வந்திருப்பான். ஆனாலும் அதை ஒன்று பொருட்படுத்தாமல், என்னுடைய மகன் எப்பொழுது என்னிடத்துல திரும்ப வருவான் என்று ஏக்கத்தோடு நிற்கின்ற ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அவருடைய தகப்பன் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கின்றான். அந்த குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னுடைய தகப்பனிடத்துல அந்த மகன் சொல்கின்றான். அப்பொழுது தன் தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நல்ல தகப்பன் இயேசுவும் அது போலதான். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்பி வருகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவன். அந்த தகப்பன்
தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான் என்று ஏக்கத்தோடு வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார். மகன் தூரத்தில் வரும்போது இவர் ஓடுகிறார். இவர் ஓடி போய் தன்னுடைய மகனுடைய ஓ கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்கின்றார். யூதர்களின் பாரம்பரியத்தின்படி அவர்களுடைய கணுக்கால் தெரிவது அவர்களுக்கு அவமானம். அப்போ அந்த தகப்பன் ஓடும்போது அவருடைய கணுக்கால் தெரிந்திருக்கும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து நாம் சுமக்க வேண்டிய அவமானங்களை, நிந்தனைகளை அவர் சுமந்து தீர்த்தார். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் சுமக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இன்றைக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய், ஓ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல நம்மை உயர்த்தவே விரும்புகிறார். ரோம 10:10 நம்ம பார்க்கும் பொழுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்பதாய் நாம் பார்க்கின்றோம். நாம் ஏசப்பாக இருதயத்திலே விசுவாசித்து நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை இட வேண்டும். நம்முடைய இருதயம் காயப்பட்டதா இருந்தா, காயப்பட்ட வார்த்தைகள் ஒருவேளை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வேத வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்பதாய். ஒருவேளை இன்றைக்கு காயப்பட்ட இருதயத்தோட நீங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய காயங்களை கட்டுகிற ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே உங்களை தொடுகிறது. உங்கள் காயங்கள் ஆற்றப்படுகிறது. உங்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற விஷயங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். மார்க்கு 9:23 நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதாய் நாம் பார்க்கின்றோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிக்கணும். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள பெண் தன்னுடைய விசுவாசத்தினால ஏசப்பாவை போய் மீட் பண்றா. எப்படி? அவருக்கே தெரியாம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டாள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தோடு அவள் தொட்டாள். அற்புதம் நடந்தது. விசுவாசத்தோடு அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரிடத்திலிருந்து, ஏசப்பாவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் சுகமானாள். இன்றைக்கும் கர்த்தர் முழு மனதோட விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையிலேயோ கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அடுத்ததாக, தேவனுடைய புத்திரர் என்கின்ற அனுபவம், சன்ஸ் ஆஃப் காட். Romans 8:14 நம்ம பார்க்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரர் என்கின்ற அனுபவம், அதாவது பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் என்கின்ற அனுபவத்தை நாம் பெறுகிறோம். நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோமா, இல்லை மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோமா? அப்போஸ்தலர் 9:10 நம்ம பார்க்கும் பொழுது, சவுல் என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் மாற்றி பவுலாக மாற்றுகிறார். எப்படி என்றால், சவுல் என்பவன் சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் பொடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன். அவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலிருந்து ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போஸ்தலர் 9:3 நாம் பார்க்கும் பொழுது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு
சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவனே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவர் சவுலோடே பேசினார். இப்படியாக கர்த்தர் சவுலை சந்தித்தார், அவனை இரட்சித்தார். அவன் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கலானான். அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அதாவது ஞானஸ்தானம் என்றால் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். அப்படிப்பட்ட சவுல், சபையிலே எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் பவுலாய் மாறினான். அதன் பின்பு பவுல் கர்த்தருக்காய் எழும்பினான். கர்த்தர் அவனை மிகவும் வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தினார். அப்போஸ்தலர் 19:6 நம்ம பார்க்கும் பொழுது, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:11-12 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்பதாய் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. தேவனுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு மனுஷன், அவனுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் சபைகளை சீஷர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறியது. அந்த வெளிச்சத்தை அவன் பார்த்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்தான், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீயும் கூட, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒன்றுக்கும் உபயோகமில்லாதவளாய், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவனாய், வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேனே என்று நீ கவலைப்படுகின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையை நீ கர்த்தரிடத்துல அர்ப்பணி. கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. நீ கர்த்தருக்காய் எழும்ப வேண்டியவன். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவாய். அப்படியே கண்களை மூடி அந்த பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா, நீர் பரிசுத்தரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீர் எங்களோடு பேசி இருக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பதாய். பரிசுத்தரே, மக்கு நன்றி ராஜா. நல்லவரே, மக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வேளையில் பல கேள்விக்குறிகளோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள், அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கத்த தொடுகிறபடியால் மக்கு நன்றி. ஏசப்பா, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதே, எங்கேயுமே செழிப்பை பார்க்க முடியலையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைய இப்போ நீங்கள் தொடுகிறபடியால் ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து அவர்களை அப்பா மகிமையாய் நிறுத்த போகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். ஏசப்பா, சமாதானம் இல்லாதபடி கத்தாவே, ஏசப்பா, குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைய கத்த தொடுங்கப்பா. ஏசப்பா, அவர்கள் வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே, ஏசப்பா, மெய்யான சமாதானத்தை கொடுக்க உம்மால் மட்டும்தான் முடியும் டாடி. நீரே இப்பொழுதே உம்முடைய பிள்ளையை தொட்டு கர்த்தாவே ஏசப்பா, உம்முடைய நிறைவான அப்பா சந்தோஷத்தினால சமாதானத்தினால அவர்களுடைய இருதயத்தை நிரப்புகிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, நீர் அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் கைவிடாதவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர். ஏசப்பா, இப்போ வியாதிகளோடு ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை அப்பா உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்பா, இப்பொழுதே உம்முடைய கரத்தை நீர் அவர்கள் மேல் வைத்து அற்புத விடுதலைய நீங்க கொடுக்கிறபடியால் மக்கு நன்றி. ஏசப்பா, நீங்க அற்புதர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம்.
ஏசப்பா, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். ஒருவேளை டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். ஏசப்பா, யார் கைவிட்டாலும் என் ஆண்டவரால் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய முடியும். என் ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு இப்போ சுகப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்துகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். அற்புத சாட்சியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் நீர் நிறுத்துகிறபடியால் மக்கள் நன்றி. அப்பா இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பல முறை அப்பா எத்தனையோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியோ கர்த்தாவே, அப்பா எனக்கு வேலையே கிடைக்கலையேன்னு ஏக்கத்தோட இருக்கிறவனுடைய பிள்ளைய கர்த்த தொடுங்க. அந்த தடைகளை உடைத்து பரிசுத்த ஆவியானவர் வழிகளை திறக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம். வேலைக்குரிய வழியை கர்த்தர்தாமே உடைய பிள்ளைக்கு திறக்கிறபடியால் மக்கு நன்றி. ஏசப்பா, உடைய கரத்திலே தருகிறோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமையான சாட்சியை அவனுடைய பிள்ளைய நிறுத்துங்க. ஆண்டவரே மக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டவர், நீர் அழைத்தவர், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் ஒருபோதும் கைவிடாதவர். நீ உலகத்துக்கு வெளிச்சமா ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக தான் அவருடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஏசப்பா ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்ற உம்மால் முடியும். அப்பா இயேசுவே, அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை டாடி. உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் அற்புதத்தை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். மகிமை ஆண்டவரே, நாங்கள் பார்க்க போகிறபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அப்பா உம்முடைய மகிமையை அப்பா நாங்கள் பார்க்க போகிறபடியால் மக்கு நன்றி. கர்த்தர் அற்புதமாய் அற்புத சாட்சிகளை எழுப்புங்க. மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.